வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது ஹீலியம் கேம் புள்ள. இந்த கேமோட ப்ளே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? காரை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பார்க் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஆமாம், இந்த வேலைக்கு எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருக்கானுங்க பர் ஹார் 5000. நான்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஏகப்பட்ட லேக்ஸில் வந்து சம்பாதிக்கிறேன். ஸோ என்னோட டேர்ன் ஓவர்ஸ் என்னோட பங்களாஸ்லாம் இங்கே பாருங்க. கார் பார்த்தீங்கன்னா அதே அப்படி எவ்வளோ சைனிஸ் அப்படி கழுவி அப்படி தூசு படாத பல 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 படம்னு வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் யூ வாண்ட் டு திஸ் த கேம் ஆஃப் தி பார்க்கிங், ஃபாலோ மீ அண்ட் கமெண்ட் மீ அண்ட் கிவ் த குட் ரிவ்யூ லைக்ஸ் தம்பாப்ஸ் 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 இன் த மை கேம் ஆஃப் தி ப்ளே. ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் லெவல் கிளிக்கிங். ஹோஹோ, பார்த்தீங்களா நான் தான் இது. எனக்கு பார்த்தீங்கன்னா சொட்டெல்லாம் கிடையாது, நிறைய ஹேர் முடி இருக்குது. ஸோ இது கார் பார்த்தீங்கன்னா ஆடி கார். இது ஸ்பெஷலாக வந்து நான் வந்து ஹோண்டாய் கம்பெனிலேருந்து சொல்லி ஆடி காரை வந்து தயார் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் பார்க் பண்ணுறதுனால நான் ஈஸியாக பார்க் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது பார்க்கிங் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் பக்கத்தில் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் இந்த ஜாபுக்கு சேர்ந்ததே எதற்காக என்னென்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கார் ஓட்டுறதுனா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எனது கார் ஓட்டுறது கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். பட் என்கிட்ட ஐயோ க்ராஷ் பண்ணிட்டேன். ஓ மை காட், ஐ ஆம் சாரி, க்ராஷ் பண்ணியிருக்க கூடாது. ஸோ மறுபடியும் வந்து ட்ரைவ் பண்ணுறேன். ஸோ நல்லா டேர்ன் பண்ணிவிட்டு அப்படி இப்படி ட்ரான் பண்ண அங்கே க்ராஷ் பண்ணனா அவனுக்கு இப்போ 2000 தண்டம் கட்டணுடா மூதேவி. பார்த்து ஒழுங்காக ஓட்ட மாட்டியா? ரெட் கலர் கார்னா நீ அப்படி இப்படி ஐ வாட்டா வாட்ரா டே ரிவர்ஸ் எடுக்கலாம்டா நண்பா. இப்போ திருப்பம் பார்க்க காரை ரொம்ப கேவலமாக ஓட்டோடா. ரிவர்ஸ் செய்கிறா ரிவர்ஸ் செய்கிறா இப்போ பாரா. ஓ மை காட், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோ ஹெவிக்கே லைசன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வண்டி கூட என்னால் ஓட்ட முடியல. ஐயோ கேவலப்படுத்துகிறேன். க்ராஷ் பண்ணிட்டேன் க்ராஷ் பண்ணிட்டேன். ஜீவா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சாவியும் போட்டேன், வண்டி போகாது ஜீவா. இப்போ பாடி அப்பாடி செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ் அப்படி இப்படி போயிட்டுருக்கோம். தூசி தட்ட மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஈஸி மேட்ரு ஆஃப்தி எனக்கு. ஸோ லைட்டாக ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பேக் வரலாம். ஓகே பேக் வந்துட்டேன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போது ஃப்ரெண்ட் போட்டு நல்லா திருப்பிக்கும். கேப் விட்டு அப்படி லைட்டாக போ. அங்கே இடிக்கக்கூடாது தம்பி, அங்கே இடிக்கக்கூடாதுக்காக தான் உனக்கு அங்கே ரெண்டு தொப்பி மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே அப்பா முடிகிறாடே, ஒன்று பண்ணலாம். இப்படி அப்படி வேணாம், இப்படி போகலாம். ரிவேஸ் எடுத்துகிட்டு ஓகே பிரேக் போட்டியா? இப்போ ஃப்ரெண்டு பஸ் என்ன பஸ்ஸு இப்போ கரெக்டாக வரும் பஸ் கரெக்ட். ஓ பாடி தேர்ட் லெவல் முடிச்சுட்டேன். அடுத்த லெவல் என்னடா இவன் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் கொஞ்சம் கஞ்சா பிசினாரி தான், கொஞ்சம் சேமிப்பு இதெல்லாம் விஷயம் இருக்கிறனால நான் ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் மாற்றாமல் வீட்டுக்கு நல்ல பையனா அடைந்த பையனா வீட்டில் காசு கொடுத்துருவோண்ணா. ஸோ போய் தானே, அப்புறம் ஏன் போய் இடித்தேன்? உண்மையை பேசி தான் இடிச்சிருப்பியா என்ன சொல்கிறது? ஆமாம், நான் ஏற்கனவே ஹெவி லைசன்ஸ் வச்சுட்டு நான் வண்டி இப்படி ஓட்டுறேன்னா இல்லை உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படிலாம் ஓட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வாங்க, இப்படி அப்படி போட்டேன்னா இப்போ பாருங்கள். இல்லை சும்மா மறுபடியும் உங்களை பாருங்கள். இப்போ நான் சந்தோஷப்படுத்துவேன், சீரியஸாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக பார்க் பண்ணும். அப்படி வளைச்சனா இங்கே பாருங்கள், அஜித் அஜித் மாதிரி ஓட்டணா இங்கே பாருங்கள். ஓ மை காட், ரொம்ப டஃப் பார்க்கிங் கொடுத்துருக்காங்களே. ஆட கிறுக்கு பயலே, அப்படியே வந்துருக்கலாமே. இப்போ பாருங்கள் கேமே மாற்றி கட்டுறேன். ஓகே இப்படி திருப்பு. இப்போ பாருங்கடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, மன்னிச்சிடுங்க. இப்போ 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 யூ ஜஸ்ட் ஹீலியம் கேம் பிளே, யூ ஆர் த பெஸ்ட் கேமர்ஸ் இன் த வேர்ல்ட். ஸோ யூ கேன் டூ இட். ஃபஸ்ட் ரிவேஸ் எடு, பின்னாடி வா. அப்படி இப்போ முன்னாடி போ. இப்போ பின்னாடி வா, பிரேக் போடு. திருப்ப முடியுதா பாரு வண்டியா? இப்போ முன்னாடி போ. ஐயோ ரொம்ப கஷ்டங்க, சீரியஸாக இந்த கேம்லாம் விளையாட முடியாது. கரும ஜம்பா விளையாடுவா சல்ல மனுஷன் விளையாடணும். இடிக்காத இடிக்காத இடிச்சு தொலையாத கரு. இப்போ எங்கே அங்கே நிறுத்திட்டு எப்படி விளையாடுவேன்? சைக்கோ சைக்கோ. இடிப்போ
ஆ சூப்பர், மெதுவாக ஆயிடுச்சிங்க, ரொம்ப மெதுவாக ஆயிடுச்சிங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் டிரைவர் சீட்டில் இல்லை, ஸோ உங்களை வந்து அசிங்க அசிங்கமான திட்ட மாட்டாப்பில. முன்னாடி போக வேண்டும், முன்னாடி தான், முன்னாடி போக வேண்டும். அப்பாடா, ஒரு வேலையாக பார்க் பண்ண போகிறடா. ஐயோ, வா, எவ்வளோ நேரம்டா சாமி, கடவுளை 100 தாங்க உடைக்கிறேன். அடுத்த பார்க்கிங் எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த பார்க்கிங் வேலைக்கு வந்து சேர்ந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாசே, எங்கே இருக்கீங்க பாசே? ஆஹா, அவ்வளோதானா? சப்ப மேட்ரு. இப்போ ரிவேஸ் வந்துட்டு இல்லை, இப்போ தம்பி அப்படியே பேக்கில் வருமா? மெதுவா மெதுவா. இப்போ என்ன பண்ணுவோம், அப்படி டேர்ன் பண்ணி ஃப்ரெண்ட்டில் போகணும். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ரிவேஸ் போட்டு பின்னாடி வரணும், மெதுவாக வரணும், இடிக்கக்கூடாது. இடிச்சிட்டிங்க, இடிச்சிட்டிங்க, அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, மறுபடியும் புதுசாக விளையாடணும். சூப்பா, உங்களுக்கு அப்படியே ப்ரெஷர் வந்து பிபி ஏறி சாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேமை நீங்கள் தாராளமாக விளையாடலாம், அவ்வளோ கடுப்பாகுது. பட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம், யூனோ, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம். இந்த கேம் விளையாட நல்லா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பட் இங்கே பாருங்கள், இப்போ வளைச்சி வரலாம் பின்னாடி, இப்போ ஈஸியாக பார்க் பண்ணிடலாம், அவ்வளோதான். இது இது சிம்பிளுங்க. ஆறு லெவல் முடிச்சிட்டேன், 6 லெவல் முடிக்கிறதுக்கு 6 யுகம் ஆகுது என்னால். கேம் விளையாடனால என்னால் பேச முடியலப்பா, செம்மையாக இருக்குது. நான் அப்படியே கேம் குளாரேன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வேணா வச்சுக்கோங்க, கேம் குளார் தான் போயிட்டேன். ரிவேஸ் எடுக்கிறப்போ இனிமேல் எவனது எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவோம், வாய உடச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ல போட்டு ஏழாம் லெவல் முடிச்சிட்டேன், சப்ப மேட்ரு எனக்கு, அடுத்த லெவல் தான். இது ஈஸியாக விளையாடுங்க, இதுலங்க சீட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு நான் வந்துடுறேன். ஓஹோ, இங்கே வழி இல்லையா? சொன்ன அப்படி தான் போயணும். சரி, எதுக்கு குறுக்கோலி அடிச்சிட்டேன், குறுக்கோலி சொன்னோன்னே அடிச்சியா, ரொம்ப சந்தோஷம். வண்டி ஸ்டார்ட் மாஸ்டாடு, ஜஸ்ட் கோயிங் இன் த ஃப்ரண்ட். அப்படியே ஒரு டேர்ன் அடிச்சு, ஏய் முடியலடா, டேய் வலிக்குதுடா. ஆமாம், சவுண்ட் கம்மியாக வச்சிருக்க போல. ஆமாடா டேய், இப்போதான் நல்லாயிருக்கு. திருப்பி திருப்பி திருப்பி, எஸ், இடிச்சிட்டா இடிச்சிட்டா. இந்த கேம் ஒரு 10 ஸ்டேஜ் இன்னும் விளையாடுறேன். நான் மெட்டல் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பிடிச்சி தெரு தெருவாக அழிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி டர்ன் பண்ண பார்த்தீங்களா ஸ்கிட்டு அந்த இடம். அப்பா, முடிச்சிட்டனா முடிச்சிட்டனா. உப்பா, சவளா சவளா சவளா. ஏதோ ஒன்று பண்ணிடுறானுங்க, எங்கே போவானுங்க? லூசு பையில எங்கே போவான் இப்போ, வழி இல்லாமல். என்னடா கேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க, இவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க. கேம் விளையாடுறதே ஒரு ஜாலியாக தான்டா. என்னால் விளையாட முடியல, லூசு பயிலே. இந்த கேம் சீரியஸாக எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்கள் விளையாண்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை விளையாடாமல் பாதி கேம்லேயே வெளியே போனாலும் சரி, ஐ கேர். பட் ப்ளீஸ் ஷோ யுவர்
வெரி இம்ப்ரெஷன் குட் இம்ப்ரெஷன் என்னது கமெண்ட்ஸ் பிலோ. தேங்க்யூ, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹீலியம் கேம் பிளே. கரெக்டாக சொல்லிட்டேன். வணக்கம்.